போயிட்டு வா எடுத்துட்டே போயிடுவா.
ஏங்க தெலுங்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? தன்சிரா தன்சிரி. ஓகே சிரி. அப்படின்னா நல்லா இருக்கீங்களா சாமி, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு எங்க வடுவுல உங்களை கேக்குறேன். அது நான் என்ன சொல்லணும்? நகித்து விட்டேன், நகித்தின்னு சொல்லணும். கட்டால் ஆமா. ஓகே யுவர் கண்டினியூ. கேக்குதுமா? கேளே சாமி நகித்தீரா, சாமி நகித்தீரா, நகித்து விட்டேன், நகித்து விட்டேன், நெசுண்டனா சாமி, நெசுண்டனா, நெசுண்ட விட்டேன், நெசுண்ட விட்டேன். நகித்து நெசுண்டனு சொல்றா என்ன? நல்ல விசாரிக்கிறதுக்கு அதுக்கு அது அர்த்தம் இல்ல. அத கொண்டா சொல்றேன். உங்க வடுவுல
செல்லம் கூட்டம், காடை கூட்டம், கண்ணம் கூட்டம், தூரம் கூட்டம், சைடு கூட்டம், அக்கம் கூட்டம், பக்கம் கூட்டம், நடுவு கூட்டம், மேல கூட்டம், கீழே கூட்டம், அடியில் கூட்டம். ஏங்க இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி அது எங்க வடிவுல அது ஒரு கூட்டம். அதுக்கு அடுத்தது எங்க பாரு சின்ன பாத்து நீங்க என்ன பண்ணு கேக்க? ஏன் முடிச்சு சின்ன என்ன சொன்ன தெரியுமா? என்ன பயிடு குத்தலாம் வராண்ட? என்னது பயிடு குத்தலாம்? ஆனா ஒரே குத்தலு பித்தலு பித்தலு குத்தலு குத்தலு பித்தலு பித்தலு குத்தலாவே இருக்கிறது கருமா. அந்த பயிர் குத்தல் வரனா அந்த குளத்தான் மாமா மச்சனன் முறை. மாமா மச்சன முறை ரெண்டு பவர் ரெண்டு பவன் நெசிக்குண்டேரா? அட ரெண்டு பவர் ரெண்டு பவன் நெசிக்குண்டேரா? என்னங்க ஒரு அநியாயம்? கல் கடையில அத்தனாயிரம் கூட்டம் உட்கார்ந்துருக்குது. அந்த கூட்டம் நடுவுல நின்னுட்டு கையில வச்சுக்கிட்டு மொத்தம் கல்லையாரும் குடிக்கல, ரெண்டு பேரும் தலைவ மாத்தி வச்சு குடிச்சுக்கிறானுங்க. என்ன அந்த சின்ன எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க விஷயம் தெரிஞ்சிருந்தா நானும் தென்ன பிள்ளையே கொண்டாந்து கல்லு கடையுமே வச்சிருப்பேன். நடுவுடையா கிடக்கு என்ன தெரியாது பட்டியில போய் கவலைப்படுத்தும் குட்டி போடும். இவ்வளவு வீட்டுல இருந்தா பண்ண வேண்டிய தப்பு தான் பண்ணாதான குழந்தை பிறக்கும். என்ன பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் செய்ய வேண்டியது செய்யணும்ல. அதெல்லாம் சின்னாலுக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாது? கையில ஒரு விளக்கு கொடுத்துரு. நைட் 10 மணிக்கு மேல நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து நான் உங்க நானே கட்டில படுத்துக்கோ. இப்படி இப்படி தான் செய்யணும் சொன்னா, இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படினு நான் உங்கட்ட ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். ஓஹோ, நான் செஞ்சு காட்டுறத பார்த்துட்டு சின்னான் ஜெயிட்டோம். இனி 10 மாசம் தான் குழந்தை பிறந்தோம். எஸ் ஏய் பார் வாட்டே பனி கத்தி தெலுசுனா பார் வாட்டே பனி கத்தி. ஆமா, நான் மோகினி தாவி செப்பி பார் வாட்டே பனி கத்தி தச்சு மூணுத்து முடிச்சுத்தோடு கோச்சு விட்டு சோத்து ஏமரா நினைச்சிருந்தி சின்ன கூப்பிட்டா மூசி